அன்புமிக்க மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியாக பிறந்துள்ள இயேசுவின் பிறப்பு செய்தியை பெற்றுக்கொண்ட இடையர்கள் தங்களுக்கு வான கொடுக்கப்பட்ட கந்தை துணி தீவன தொட்டி ஆகிய அடையாளங்களை வைத்துக்கொண்டு இயேசு இருந்த இடம் வந்தடைகிறார்கள் தங்கள் கால்நடைகளுக்கு தினமும் தீனி காட்டும் தீவன தொட்டியுடன் நெருக்கமான இடையர்களாகிய இவர்கள் அதே தீவனத் தொட்டியில் பாலநேசுவை பார்த்தபோது கலக்கம் திகில் ஒருபுறம் அடைந்திருந்தாலும் மறுபுறம் மகிழ்ச்சியும் அருள் ஆசிரியரும் பெற்று பூரித்திருப்பார்கள் தங்களுடைய சொத்தாக சொந்தமாக கருதும் கருதும் ஆடுகளின் நெருக்கத்தில் அவற்றின் தீவன தொட்டியில் கடவுளின் மகன் கிடத்தப்பட்டிருந்தது அவர்களுக்கு புரியாத புதிராக இருந்திருக்கும் ஆனால் புனித யோசேப்பு தன் பொறுப்பில் வைக்கப்பட்டுள்ள தெய்வ குழந்தைக்கு பஞ்சனை பரிவர்த்தனம் செய்ய முடியாவிட்டாலும் குழந்தையின் பிறப்பு தகவலை முதன் முதல் பெற பேறு பெற்ற இடையர்களின் வருகையாலும் அவர் அறிந்திருந்த அவர்களின் அன்றைய வாழ்வு முறைகளாலும் அவர்களே பகிர்ந்து கொண்ட சாட்சியத்தாலும் புனித யோசேப்பு மிகவே துடிப்புடன் கிளர்ந்தெழுந்திருப்பார் குழந்தையைப் பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை இடையர்கள் அங்குள்ளோரோடு தெரிவித்ததாக பகிர்ந்து கொண்டதாக லூகா நச்செய்தியாளர் இரண்டு பதினேழு பதினெட்டில் குறிப்பு தருகிறார் அவர்கள் சொன்னதை கேட்ட யாவரும் வியப்படைந்தனர் என்பார் மரியா இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார் என்றும் லூகா பத்தொன்பதாம் வசனத்தில் தொடர்ந்து பதிவு செய்கிறார் அன்புமிக் அதே பிறப்பு தளத்திலே மரியாவோடும் குழந்தை இயேசுவுடனும் உறவில் உறுதியாக்கப்பட்டிருந்த புனித யோசேப்பும் இருக்கின்றார் எனவே இடையர்களுக்கு நடந்துள்ள இறை வெளிப்பாட்டை குறித்து அவர்களே சொல்ல கேட்டு இவரும் மனதுக்குள் சிந்தித்து மகிழ்ந்திருப்பார் தான் துயில் கொண்ட இரவு நேரத்தில் இயேசுவின் மனுவரு பிறப்பு மறைபொருள் தனக்கு வெளிப்படுத்தப்பட்டது போலவே இடையர்களுக்கும் ராவேளையில் பெரும் நற்செய்தியாக பிரகடனப்படுத்தப்பட்டதை இடையர்களே சொல்ல கேட்டு மகிழ்ந்திருப்பார் புனித யோசிப்பு தன்னையும் தன் மனைவியையும் இத்திரு நிகழ்வுகளுடன் தொடர்புபடுத்தும் குழந்தையை குறித்து இருவருக்கும் தனக்கும் மரியாவுக்கும் வானதூதர் தனித்தனியை தோன்றி தூதுரைத்தது போலவே இடையர்களுக்கும் வானதூதரே தோன்றி அறிவிப்பு செய்துள்ளதை அவர்களிடமிருந்து அறிய வந்த புனித யோசிப்பு தனக்கே உரித்தான ஆழ்நிலை அமைதியில் ஆனந்தம் கண்டிருப்பார் இவ்வாறு ஒரு புனித நிகழ்வு அடுத்தடுத்த பல மனமகிழ் நிகழ்வுகளுக்கு நகர்த்தப்பட்டு பனிப்பந்து போல பனி பந்து போல உருண்டு மீட்பின் வெளிப்பாடாக பிறந்துள்ள மீட்பரில் உருவாக்கும் பெறுவதை உணர்ந்து உவந்திருப்பார் புனித யோசிப்பு இடையர்களின் வருகையும் அவர்கள் பகர்ந்த சாட்சியமும் திருக்குடிலின் திருக்குடும்பத்தை தெய்வீக மகிழ்வில் பூரித்து மகிழ வைத்திருக்கும் அன்புமிக்கூரிலே ஆட்டு இடையர்களுக்கும் யோசேப்புக்கும் மற்றொரு தொடர்பை காண முடிகிறது யோசேப்பின் பூர்வீக பூமி பெத்லெஹேம் என்ற ஊராகும் எருசலேம் ஆலயம் அமைந்திருந்த சியோன் மலை கடல் மட்டத்திலிருந்து சுமார் இர இரண்டாயிரத்தி ஐநூறு அடி அதாவது எழுநூற்றி ஐம்பது மீட்டர் உயரத்தில் அமைந்திருந்தது அந்த எருசலேம் சியோன் மலை அதனால்தான் எசையா இரண்டு இரண்டு இறுதி நாள்களில் ஆண்டவரின் கோயில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளுக்குள்ளும் உயர்ந்ததாய் நிலைநிறுத்தப்படும் என்று வர்ணிக்கின்றார் இந்த எருசலேம் ஆலய முற்றத்தின் இரு பக்கமும் பலிக்காக வெட்டப்படும் மிருகங்களின் இறைச்சியை எரி பலியாக்க ஒரு உயர்விடமும் தானியங்கள் போன்ற அமைதி பலிக்காக மற்றொரு உயர்விடமுமாக இரண்டு பீடங்கள் முற்றத்திலே அமைக்கப்பட்டிருக்கும் பீடம் என்பதற்கு நாம் ஆங்கிலத்திலே வழங்கும் ஆல்டர் என்பதன் மூல இலத்தீன் சொல் ஆல்தாரியும் என்பதாகும் இதன் பொருள் உயர்ந்த இடம் என்பதாகும் எனவே பீடம் என்றாலே உயர்ந்த இடம் இவ்வாறு ஏற்கனவே புவியியல் அமைப்புப்படி உயர்ந்துள்ள மலைமீது அமைந்துள்ள உயர்ந்து நிற்கும் எருசலேம் கோவிலின் பீடத்தின் மீது இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒப்புக்கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் தொடர் எரி நெருப்பு தணல் பகல் வேளையில் மேலே எழும்போது மேக தூண் போலும் இரவு வேளையில் அது மேலே எழும்போது நெருப்பு தூண் போலும் தொலைவில் பார்ப்போருக்கு தோன்றும் எனவேதான் கடவுளின் ஆலய உடன் இருப்பின் அடையாளமாக விளங்கும் நெருப்பு தூணும் மேக தூணும் உடன் பயணிக்கும் கடவுளின் தொடர் பிரசன்ன வெளிப்பாடாக திருவிவிலியத்தில் கொண்டாடப்படுகிறது இவ்வாறு எரிபலிக்காக தீமூட்டப்படும் ஆடுகளின் இறைச்சியை கிடைக்க செய்பவர்கள் இடையர்கள் எருசலேமுக்கு வெறும் ஏழு கிலோமீட்டர் வட்டாரத்தில்தான் பெர்தலேகேம் அமைந்துள்ளதால் எருசலேமுக்கு அனுப்பி வைப்பதற்கான ஆடுகள் வளர்ப்பு பெர்தலேஹேமில் செழிப்புற்றிருக்க வேண்டும் அதனால்தான் பெர்தலேகேமை சார்ந்த தாவீது ஆடுகள் மத்தியில் இரவும் பகலும் அச்ச ஆபத்துகள் மத்தியிலும் தம் இளமை பொழுதை கழித்ததாக அரசன் சவுலிடம் தானே சுய சுய அறிக்கை சமர்ப்பித்து ஒன்று சாம்வேல் பதினேழு முப்பத்தி நான்கு முப்பத்தி ஏழில் கோலியாத்தை சந்திக்க வாய்ப்பும் அமைதியும் கோருவார் அதுபோன்று சுற்றுப்புற ஊர்களிலிருந்து எருசலேமுக்கு அனுப்பி வைப்பதற்காக ஆடுகளை வளர்த்தெடுக்கும் இடையர்களுக்கும் புனித யோசேப்பிற்கும் எவ்வளவு பொருத்தம் என்று யோசிப்போம் இந்த இடையர்கள் ஆலய பலிக்காக செம்மறி ஆடுகளை வளர்த்தெடுக்கிறார்கள் புனித யோசேப்போ உலகின் பாவங்களின் பரிகாரப்பலியாக ஒப்பு கொடுக்கப்பட உள்ள ஆட்டுக்குட்டிக்கு வளர்ப்பு தந்தையாக இருப்பதில்தான் எவ்வளவு சிறப்பு அப்போது யோசேப்பு இதை புரிந்து கொண்டிருப்பாரா என்ற கேள்வி எழலாம் மத்திய ஒன்று இருபத்தி ஒன்றின்படி கனவில் தோன்றிய தூதர் பிறக்கவிருப்பவர் அவர்தம் மக்களை பாவங்களிலிருந்து அவர்தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்று ஏற்கனவே தெளிவுபடுத்திய பிறகுதானே புனித யோசேப்பு தன் மனைவி மரியாளை அவள் தாங்கியிருந்த குழந்தையோடு ஏற்றுக்கொண்டார் எனவே புனித யோசேப்பு இக்குழந்தையின் வைக்க வேண்டிய மீட்பு இலக்கு குறி மற்றும் அதனால் அக்குழந்தை சந்திக்க வேண்டிய அகோர கதி அது செலுத்த வேண்டிய பணயம் குறித்து புனித யோசேப்பு போதுமான தெளிவு பெற்றிருந்திருக்க வேண்டும் என்பது நமக்கு புரிகிறது அத்துடன் அவருக்குத்தான் கனவுகள் கைக்கு எட்டிய கனியாயிற்றே ஒரு தந்தைக்குரிய இதயத்தோடு செயல்பட வேண்டியவருக்கு இத்தகைய தெளிவுகளும் திடமும் அவ்வப்போது விண்ணகமே ஏற்பாடு செய்து தெரிவுபடுத்தியிருக்கலாம் திடப்படுத்தி உறுதி பெற செய்திருக்கலாம் இதை பற்றியெல்லாம் தன் மனதில் ஆழமாக சிந்தித்து அசை போட்டு கொண்டிருந்ததால்தான் புனித யோசேப்புக்கு வாய்க்கு வார்த்தைகள் தேவையில்லாமல் போயிருக்க அவர் அமைதியிலே இருக்கின்றார் ஆனால் செயலில் இறங்கி காட்டும் ஒரு பொறுப்பு தந்தையாக எல்லா திருப்பங்களிலும் தன்னையே நிலைப்படுத்திக் கொள்கிறார் இரண்டு பதினேழு படி இயேசுவின் பிறப்பு குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி பற்றி புனித யோசிப்பு உட்பட பலருக்கும் இடையர்கள் சொல்லுகிறார்கள் புனித யோசிப்பு உட்பட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைகின்றனர் புனித யோசிப்பின் இத்தகைய வியப்பிற்கு மற்றொரு காரணமாக இருந்திருக்க வேண்டியது என்னவாக இருக்கும் என்றால் இடையர்கள் அப்பகுதியில் உள்ள திறந்த வெளியில் தங்கியிருந்த போதுதான் இடையர்கள் அப்பகுதியில் உள்ள திறந்த வெளியில் தங்கியிருந்த போதுதான் தங்களுக்கு இந்த பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி சற்றும் எதிர்பாராத தகவலாக வந்தது என்பதாகும் அந்த குறிப்பிட்ட பருவ காலத்தில் தங்கள் கிடை பாதுகாப்பாக இருக்கக்கூடிய வீட்டு முற்றங்களை பெருமையாக்கி தவிர்த்துவிட்டு நாட்டுப்புற திறந்த வெளிக்கு ஏன் இந்த இடையர்கள் போயிருக்க வேண்டும் என்று யோசிப்போம் இதை யூத சமூக சமய நடப்புகளில் ஊறி ஊன்றி போயிருந்த யோசிப்பு நன்றாகவே அறிந்திருந்தவராய் இருப்பார் அதாவது விரைவில் ஒரு நாள் இந்த கிடைகளின் ஆடுகள் எருசலேம் ஆலய எரிபலிக்கு அனுப்பி வைக்கப்படும் அன்றைய எருசலேமின் சுற்று சுவரிலே எருசலேம் நகரின் சுற்று சுவரிலே நகரின் வடக்கு பகுதியில் ஒரு நுழைவாயில் இருந்தது அதன் பெயர் யோவான் ஐந்து இரண்டு குறிப்பிடும் ஆட்டு வாயில் என்பதாகும் மெர்தலேகிம் போன்ற சுற்றுப்புற ஊர்களிலிருந்து எரி பலிக்காக கொண்டு வரப்படும் ஆடுகள் அந்த ஆட்டு வாயில் வழியாகவே இழுத்துச் செல்லப்பட்டு ஆலய வளாகத்தில் விற்பனைக்காக அடைத்து வைக்கப்படும் ஆடுகளின் இத்தகைய விற்பனை விபரீதங்களை உணர யோவான் இரண்டு பதினான்கு உதவுகிறது எனவே ஆடுகளின் இனப்பெருக்கம் இங்கு நடப்பது சமய சாயம் பூசப்பட்ட வாணிப முக்கியத்துவம் வாய்ந்த பொருளாதார காரணியாக அமைந்திருந்தது எனவே ஆலய வழிபாட்டு தேவையை பயன்படுத்தி நடந்தேறிய ஆடுகளின் வியாபாரத்திற்கு மிகுதியான ஆடுகளை அனுப்பி வைப்பதில் ஈடுபாடு கொண்டிருந்த இடையர்கள் தங்கள் ஆடுகள் புதிய குட்டிகளை ஈன்றெடுக்கும் இந்த இனப்பெருக்க காலத்தில் தங்கள் ஆடுகள் எளிதாக குட்டிகளை ஈன்றெடுக்க ஏதுவாக நெருக்கமான இறுக்கமான வீட்டு முற்றங்களை தவிர்த்து திறந்த விலைகளை தேர்ந்து கொள்கிறார்கள் அதனால்தான் பிறந்த குழந்தை இயேசுவுக்கு தீவனத் தொட்டி தாலாட்டு தொட்டிலாக கிடைத்தது அன்புமிக்கவர்களே இவ்வாறு பலியாடுகள் பெருகி பழுகும் அதே வேளையில் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் உன்னத ஆட்டுக்குட்டி அதே ஆடுகளின் தீவனத் தொட்டியில் குழந்தையாக பிறக்கிறது என்ன அதிசயம் புனித யோசேப்பு தன் மௌன கணிப்பில் இந்த இணைப்பு கணக்கையும் போட்டு பார்த்திருப்பார் மனித அறிவுக்கு உட்படா இறைவனின் மீட்பு செயல்களை மௌனத்தில் அசைப்போட்டு ஆனந்தித்திருப்பார் லூக்கா இரண்டு எட்டின் பதிவுபடி அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள் இந்த நடப்பை இடையர்களே விவரித்தபோது புனித யோசிப்புக்கு ஏற்பட்ட உந்துதல் உத்வேகம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்க வேண்டும் இடையர்கள் வயல்வெளியின் திறந்த திடலில் குளிர் பனி நடுக்கும் பாதுகாப்பு இன்மை இவற்றின் மத்தியிலும் தங்கியிருந்து யோவான் பத்தாம் அதிகாரம் குறிப்பிடும் திருடர்கள் மற்றும் ஓநாய்களின் தாக்குதலில் இருந்து பலி ஆடுகளை காப்பாற்ற இரவெல்லாம் கண் இமைக்காமல் தங்கள் கிடையை காவல் காத்தது போல தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பலி ஆட்டுக்குட்டியையும் ஒரு தந்தைக்குரிய இதயத்தோடு ஒரு தந்தைக்குரிய இதயத்தோடு கண்காணித்து காவல் காக்க வேண்டிய அவசியத்தையும் அவசரத்தையும் உணர்ந்தவராய் புனித யோசேப்பு தன் தந்தைக்குரிய செயல்பாடுகளை தீவிரமாக்கிக் கொண்டிருப்பார் எங்களுக்காக புனித கன்னிமரியாவின் கணவரான புனித யோசேபே எங்களுக்காக பரிந்திடுவீரே இயேசுவின் வளர்ப்பு தந்தையாகிய புனித யோசேப்பே எங்களுக்காக பரிந்திடுவீரே